ஷாப் 101ல எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோட தான் வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷாப் 101ல வந்து எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். ஷாப் 101 அப்படிங்கிற இந்த ஷாப்பிங் அண்ட் ரீசெல்லிங் ஆப்பை பற்றி இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை யாரும் பார்க்கலாம், மேலே ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷாப் 101 ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஷாப் 101ல ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சில பேசிக்கான விஷயங்களாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உமன், மென் இதெல்லாம் வந்து ஃபேஷனோட கேட்டகரி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில பேனர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேனரெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து ஏதாவது கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை கார்ட்டில் வச்சுருந்தாலோ இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ என்னோடய கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டுமே இங்கே வந்து இருக்குது. இதை வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் பேனர்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி கீழேயும் வந்து பேனர்ஸ் மூலமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஆஃபர்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அடுத்து வந்து கேட்டகரிஸ். இப்போ நம்ம ஹோம் பேஜில் பார்த்த கேட்டகரியை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மர், உமன், மென் இந்த மாதிரி ஃபேஷன்ஸ்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பிராண்ட் வைஸ்னால் பிராண்ட் வைஸ், எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சர்ச் பட்டன், இது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சர்ச் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் அடுத்து வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஷாப்பில் மாதிரி ஜென்ரலாக எல்லா ப்ராடக்ட்டுமே ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து இதில் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இதில் ரிட்டர்னுக்குன்னு சில ரிட்டர்ன் பாலிசிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை ரிட்டர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். அந்த ப்ராடக்ட்டோட உள்ள டீட்டெயிலாக நம்ம போய் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டோட நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கீழே வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிஓடி ஆப்ஷன் இருந்தால் சிஓடின்னு வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்னபிள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஒன்ஸ் நம்ம பை பண்ணால் இதை நம்மளால் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து அர்த்தம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம பை பண்ணால் இதை கண்டிப்பாக வந்து நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிட்டர்ன் ஆப்ஷன் நமக்கு வந்து எனேபிள் ஆகாது. அதே அஸ் வெல் அஸ் வந்து இப்போ நான் இன்னொரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது, இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் அதே மாதிரி சைசஸ் எல்லாம் வந்து என்ன சைசஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிஓடி அவைலபிள் இருக்குது, அஸ் வெல் அஸ் இங்கே 5 days ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து இதை ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணதுலேருந்து 5 days நம்மளால் இதை வந்து ரிட்டர்ன் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு ஆப்பை போய் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் இதை உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணேன். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருது. இப்போ இந்த இடத்துல ஆர்டர் நோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஆர்டர் கொடுத்தோனே, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வேரியண்ட் கேட்குது. இதில் நமக்கு சூட்டபிளான வேரியண்ட்டை வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வராது. இந்த ஷர்ட் அப்படிங்கிறனால இந்த வேரியேஷன்லாம் கேட்குது. இது வந்து ஒரு ரீசெல்லிங் ஆப் அப்படிங்கிறனால இப்போ ப்ராடக்ட்டோட ஷாப் 101ஓட ஆக்சுவல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 318 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் ஃபைனல் ப்ரைஸை வந்து இந்த இடத்துல தான் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட மார்ஜின் வந்து இந்த இடத்துல மார்ஜின் யூஏன் அப்படின்னு சொல்லிட்டு 0 இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல மார்ஜின் வந்து ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு 50 rupees மார்ஜின் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 350 அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளோட மார்ஜின் வந்து 32 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்தோடனே இப்போ நம்ம இதை வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கார்ட்டில் இருக்கு இல்லையா, அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 350. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஷாப் 101 கிரெடிட்ஸ், இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஃபஸ்ட் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ ஷாப் 101 கிரெடிட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி வந்து ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சில டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாப்பை நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கிரெடிட்ஸ் ஏண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரெடிட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகுது.
இந்த ஆட் ஆன கிரெடிட்ஸ்லேருந்து நம்ம இப்போ வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷாப் 101 கிரெடிட்ஸை கிளிக் பண்ணும்போது 22 ருபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடீம் ஆகிடும். ஸோ ரெடீம் ஆகிட்டு இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 296 ரூபா நம்ம வந்து பே பண்ணால் போதும். ஆர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் வந்து ப்ரிஃபரபுளாக ஆன்லைன் சிஓடி இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 98 ருபீஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து லெஸ் ஆகுது. ஸோ இப்போ ஷாப் 101 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே அட்ரஸ் கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அட்ரஸ் இல்லைனா ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல தான் நம்ம வந்து சிஓடியா என்னங்கிறத கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி யூபிஐ பின்கோடு இதெல்லாம் வந்துருச்சு. இதில் வந்து நமக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிறனால இதை நம்ம வந்து பேக் கொடுத்துக்கலாம். பேக் கொடுத்துட்டு பே ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் ஆர்டர் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்று உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.